அன்பான நமது தமிழ் தொலைக்காட்சி நேர்களை உங்கள் குறிச்சு பார்த்தோம் நிகழ்ச்சியில் பாருங்க ஐயா பார்க்கறதுக்கு பாருங்க. உங்க பேரை சொல்லுங்க முதல்ல. என் பேர் குமாரன். குமாரனா? பெங்களூர்ல இருந்து வந்துக்கிறேன். பெங்களூர், அதான் அந்த பெங்களூர்னும் போது அந்த மீசகிஸ் எல்லாம் கம்பீரமா இருக்கு. என்ன பண்றீங்க நீங்க? போஸ்டல்ல ஒர்க் பண்றோம். செல்வராஜ்னு சொல்வீங்க இல்ல உங்க பேரு? அது சொல்ல மாட்டீங்களா? செல்வராஜ் ஒரிஜினல் நேம். பெட் நேம் குமாரன். சரி, போஸ்டல்ல? போஸ்டல்ல. போஸ்டல்ல வேலை? ஃபுட்பால்ல. ஃபுட்பால்ல இருக்கீங்க. சரி சரி, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், அதனால ஒரு நல்ல மனிதர். என்ன பாட்டு பாட போறீங்க? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால். சரி, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் அருமையான பாடல். தொலைக்காட்சியில் முதன் முறையாக பாடுறீங்கன்னு நினைக்கிறேன். மைக் கிட்ட வச்சுக்கோங்க, பாடுங்க. பாடிய பிறகு பேசுவோம். பாடு தமிழா, பாடு. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏற்றினிலே. தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார் யாரோ இருப்பார் வருவதும் போவதும் தெரியாது. ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார் யாரோ இருப்பார் வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதும் இல்லை. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும். எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும். இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை
இறைவன் ஏற்றினிலே தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே நினைப்பதெல்லாம் நடந்து விட்டா தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தார் அமைதி என்றுமில்லை. இதை பாராட்டி நம்ம தமிழ் தொலைக்காட்சியில் நம்ம கொடுத்தேன். அருமை, சொல்லுங்க உன் பேர் என்ன? சொல்லு. மெல்வின். எப்படி பாடினார் சொல்லு. நல்லா தான். நல்லா பாடுறோம். சரி, அவர்கிட்ட கூட சொல்லுங்க உங்க அனுபவம் சொல்லுங்க சார். நான் ரொம்ப நாள் தமிழன் டிவியை வாட்ச் பண்ணியிருக்கிறேன், உங்கள் ப்ரோக்ராம் வாட்ச் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ஆசைங்க உங்ககிட்ட வந்து பாடணும்னு, அதனால உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பாடணும்னு சொல்லிட்டு. நீங்கள் எனக்கு வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அன்பான நமது தமிழன் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் குல்ஷனின் பாடத்தமா நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் பேரை சொல்லுங்க. சத்யராஜ். நீங்கள் சொல்லுங்கம்மா. உங்கள் வந்தன பிரியா. என்னம்மா வர வரப்பிரியா? வந்தன பிரியா. வந்தன பிரியாவா? சார் கரெக்டாக சொல்லணும், வரணும்னா அவ்வளோ புரிய மாட்டேங்குது. அவர் சத்யராஜ் பாருங்கள், சத்யராஜ்னு பேர் வச்சு இந்த மாதிரி வில்லன் மாதிரி இருக்கிறார் பாருங்க. அந்த கோட்லாம் போட்டுட்டு ஆ நல்லா அருமையாக இருக்கார். ஓகே, என்ன பாட்டு பாட போறீங்க ரெண்டு பேரும்? தானா வந்த சந்தனமே. ஊர் விட்டு ஊர் வந்து படத்துலேருந்து. ஆமாம், நீங்கள் தொலைக்காட்சியில் முதல் முறையாக பாடுறீங்க. தொலைக்காட்சியில் முதல் முறையாக பாட்டு பாடுறீங்க இல்லையா? பாடுங்க, பாடிய பிறகு பேசுவோம். நம்ம தமிழ் தொலைக்காட்சியில் பாடு தமிழா பாடு. தானா வந்த சந்தனமே, ஒன்ன தழுவ தேன சம்மதமே. இது வேறாலும் பறிக்காத மல்லிகை தோட்டமே, யாராலும் படிக்காத மங்கள ராகமே. இது வேறாலும் பறிக்காத மல்லிகை தோட்டமே, யாராலும் படிக்காத மங்கள ராகமே. தானா வந்த சந்தனமே, வண்ண வண்ண வளைவி போட்டு பாசமாக வளைச்சி போட்டு என்ன கட்டி இழுத்து போகும் இளந்தேகமே. அசப்பட்டு அணைக்க வேண்டும் மகராசனி. முன்ன பின்ன அறிந்ததில்லை, முறையாக தெரிஞ்சதில்லை, சின்ன சின்ன தவறணிய பொறுத்தாக வேணுமே. இந்த மேனி இன்பத்தோணி ராணி, இந்த ராணி இந்த ராஜனோட விருப்பமே. தானா வந்த சந்தனமே, உன்னை தழுவ தின சம்மதமே. இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே, யாராலும் படிக்காத மங்கள ராகமே. தானா வந்த சந்தனமே, உன்னை தழுவ தின சம்மதமே.
இரண்டும் பவளத்தோட முனைவாயில் மதுரத்தோட கண்ணுக்குள்ள காதல் விருந்து தர வேணுமே. தொட்டு தொட்டு கொத்தமல்லி கொண்டையிலாட குளிர் பார்வை வண்டுகளாட புத்தம் புது செண்டுகளாட புதுதாக்க வேணுமே. ராசா இந்த ராசா இந்த ராணியோட பொருத்தமே. இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே. யாராலும் படிக்காத மங்கள ராகமே. தானா வந்த சந்தனமே. பேர் குலசேகரன், குரம்பேட்டிலேருந்து வரேன். அவங்களுடைய கார்டியனுக்காக வந்திருக்கேன். நன்றி, அருமையான விஷயம். இவர்களை பாராட்டி நம்ம தமிழ் தொலைக்காட்சி எப்படி பாடினாங்க கார்டியன்? ரெண்டு பேரும் நல்லா பண்ணாங்க. இவரும் இவரோட வாய்ஸ் நல்லா தான் பண்ணாரு. அவங்களும் செம்மையாக பண்ணாங்க. வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும். சரி, அவர்கிட்ட கொடுங்க, சொல்லுங்கள் உங்கள் அனுபவம் சொல்லுங்கள். ரெண்டாவது முறை முறை வந்திருக்கீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு அனுபவம். நீங்கள் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை கொடுத்துட்ருக்கீங்க. இசைக்கலைஞர் எப்போதுமே ரொம்ப அற்புதமாக நம்ம டிவியில் வசிப்பாங்க. இந்த டிவி நம்ம கிடைச்ச ஒரு மிகப்பெரிய புண்ணியமாக நான் கருதுறேன். நன்றி. நீங்கள்? நான் முதல் முதலாக டிவி தொலைக்காட்சியில் பாடியிருக்கேன். ரொம்ப பேசும்போது கூட பாட்டாக பேசுகிறாங்க, மகிழ்ச்சியாக முதல் முதலாக நல்லா அந்த ஒரு பாட்டு ஸ்டைல் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த பாட்டுக்கு இசையமைச்ச கலைஞர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த தமிழன் டிவி சேனலுக்குமே சாருக்குமே என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாங்க வாங்க.